அனைவருக்கும் வணக்கம். 2021 தீபாவளி பண்டிகை ஸ்பெஷல் வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7வது வீடியோ. நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த சேரீயில் கட் பண்ண இந்த எல்லோ கலர் ப்ளவுஸில் வரக்கூடிய அந்த பார்டரை பயன்படுத்தி ஒரு நெக் டிசைன் ஒன்று அழகாக வந்து உருவாக்க போகிறோம். இந்த நெக் டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். கோல்டு கலர் லேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப் வந்து திரும்புகிற மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் திரும்புகிற மாதிரி லேஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த நெக் டிசைனை வந்து உருவாக்க முடியும். முதல்ல இந்த ப்ளவுஸில் இருக்கக்கூடிய பார்டரை வந்து நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி சார் பார்டர் உங்களுக்கு மிச்சமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லீவுக்கு வந்து நான் வந்து பார்டர் வந்து கட் பண்ணுறேன். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி பார்டர் இருக்கிறதுனால ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய பார்டரையும் ரெண்டு கைக்கு நான் வந்து கட் பண்ணுறேன். ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 75 சென்டிமீட்டர் தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கைக்கு நான் வந்து கட் பண்ணிட்டேன். ரெண்டு கை கட் பண்ணது போக மிச்சம் இருக்கக்கூடிய பார்டர் வந்து இது தான். இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பேக் சைடும் கட் பண்ணி எடுத்துட்டேன். கீழ்ப்பக்கம் மடித்து தையல் போட்டு லைனிங் துணி ப்ளவுஸ் துணி ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ப்ளவுஸோட அளவு வந்து பார்க்கலாம். ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச், செஸ்ட் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 38 இன்ச் செஸ்ட் அளவு, கழுத்து அகலம் 3 இன்ச், கழுத்து இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச். அடுத்து நாம் கழுத்து வந்து டிசைன் பண்ண போகிறோம். உள்பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரவுண்ட் நெக் தான் வந்து வரைகிறேன். அதோட வெளிப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அகலத்துக்கு, கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டுக்கு மட்டும் நான் வந்து வரைகிறேன். மேல் பக்கம் வந்து பெண்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் ஒன்று நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போது அந்த கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய ரவுண்டை ரெண்டாக பிரிச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வங்கி வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போது இந்த ஒவ்வொரு கார்னருக்கும் ஒவ்வொரு பூ வந்து நாம் வந்து கொடுக்க போகிறோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 பூ வந்து இதில் வந்து நமக்கு வந்து வரும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சேரீயில் இருக்கக்கூடிய பார்டரை பயன்படுத்தி தான் வந்து நம்ம வந்து டிசைன் செய்ய போகிறோம். இப்போ நம்ம கழுத்து வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்காக மட்டும்தான். ரொம்ப சிம்பிளான மெத்தேடில் சிம்பிளான டிசைன் மட்டும்தான் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் கட் பண்ண தெரிஞ்சால் போதும், இந்த டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இப்போது இந்த டிசைனை அந்த பக்கம் நம்ம வந்து வரையணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ரெண்டாக மடித்து அப்படியே மேல் பக்கம் ஒரு தட்டு நம்ம தட்டினாங்கன்னா இந்த பக்கம் வரைஞ்சது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து நமக்கு கரெக்டாக விழுந்துடும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து லேஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணுறதுனால இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு நூல் முன்ன பின்ன வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும் நம்ம வந்து அதை வந்து வரைஞ்சிக்கலாம். அடுத்து இதுக்கு நம்ம பார்டர் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து வச்சு பார்க்கலாம் இந்த டிசைனுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக பொருந்துதா அப்படின்னு சொல்லிட்டு. பார்டர் கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால அந்த வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த 5 பூவுக்கு நமக்கு தேவையில்லை, உள்ளே இருக்கக்கூடிய அந்த வங்கிக்கு மட்டும் நம்ம வந்தால் போதும். அதனால் பார்த்தீங்கன்னா பார்டர் ரெண்டையும் ஒன்றா வச்சு கீழ்ப்பக்கம் கார்னரில் ஒரு 1.5 இன்ச் கிராஸுக்கு வந்து நான் வந்து ஒரு 1.5 இன்ச் அகலத்துக்கு வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் தையல் வந்து போட்டுக்கிறேன். தையல் நல்லா நெருக்கமாக வச்சு ஒரே ஒரு தையல் போட்டால் போதும், இந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சென்டர் ஜாயின் பண்ண பகுதியை ப்ளவுஸோட மேல் பக்கம் கழுத்தோட சென்டர் பகுதியில் கரெக்டாக மார்க் பண்ணி அந்த சென்டர் மார்க்கும் இந்த சென்டர் ஜாயிண்ட்டும் கரெக்டாக ஒன்றா வர்ற மாதிரி வச்சு ஒரு பெரிய தையல் ஒன்று நம்ம கொஞ்சமாக நம்ம வந்து பிரித்து விடுற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஏன்னா அந்த சென்டர் ஜாயிண்ட் வந்து நமக்கு வந்து மாறக்கூடாது. அதனால் இப்போ உள்பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ மேல் பக்கம் வந்து கழுத்து ரவுண்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் வந்து போட்டு வந்துடலாம். தீபாவளி பண்டிகை ஸ்பெஷலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது 7வது வீடியோ. இதுக்கு முன்னே வீடியோஸ் நீங்கள் பார்க்காதவங்க இந்த வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க்லாம் நான் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் அந்த லிங்க் டச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். கழுத்துக்கு வந்து நம்ம தையல் போட்டு முடித்ததும் உள்பக்கம் இருக்கக்கூடிய பார்டரை வந்து கட் பண்ணோம். பார்டரை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னே இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் பார்டர் கரெக்டாக இருக்குதா, கரெக்டாக அந்த ஒவ்வொரு கார்னருக்கும் பார்டர் கரெக்டாக வருதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து கழுத்து வந்து கட் பண்ணணும். இப்போ நம்ம கழுத்து கட் பண்ணிக்கலாம். கழுத்து பகுதி கட் பண்ணது போக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பார்டரை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த பார்டர் வந்து நமக்கு டிசைனுக்கு தேவைப்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய அந்த டிசைனுக்கு வந்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். அடியில் கொடுத்தது வந்து பார்டர் அப்படின்றதுனால நல்லா ஸ்டிப்பாக தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் நம்ம துணி வந்து லூஸ் விடாமல் நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி வந்து தையல் போடலாம். அந்த 5 பூவுக்கு மட்டும் நம்ம வந்து தையல் போட தேவையில்லை, சரிங்களா? அந்த வங்கி நம்ம வரைஞ்சோம் பார்த்திங்களா, அதுக்கு மட்டும் தையல் போட்டால் போதும்.
இந்தமாதிரி தையல் போடும்போது அந்த ரவுண்ட் ஷேப் வளையறதும் அந்த ஒவ்வொரு கார்னரும் அஞ்சு கார்னர் வரும் அந்த அஞ்சு கார்னரும் கரெக்டாக வந்து இந்த பாயிண்ட் நல்லா திரும்பணும் திரும்புகிற மாதிரி வந்து நம்ம வந்து தையல் வந்து போடணும் தையல் போட்டு முடித்ததும் மேல் பக்கம் நம்ம வந்து இதை திருப்பிக்கலாம் திருப்பிக்கிட்டு அந்த தையல் போட்டது போக மிச்சம் இருக்கக்கூடிய பார்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணணும் அதாவது தையல் ஓரமே வந்து நம்ம வந்து கட் பண்ணால் போதும் நமக்கு அந்த வங்கி மட்டும் நமக்கு தனியாக வந்து டிசைனாக நமக்கு வந்து வந்துடும் இதில் கட் பண்ணுற அந்த சின்ன சின்ன பார்டர் எல்லாமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும் எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது இந்த டிசைனை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கே புரியும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது தையலை விட ஒரு நூல் விட்டுட்டு வந்து கட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்கக்கூடிய டிசைன் வந்து நமக்கு வந்துடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா சேம் கலர் அதாவது எல்லோ கலர் இது வந்து கோல்டு கலர்ன்றதுனால உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரன்ஸ் இல்லாத மாதிரி தான் தெரியும் அடுத்து நம்ம இந்த அஞ்சு கார்னர் பகுதிக்கும் வரக்கூடிய அந்த சின்ன பூ டிசைன் வந்து கட் பண்ணணும் கழுத்து பகுதி கட் பண்ணது போக மிச்சம் இருந்தக்கூடிய அந்த பார்டரை எடுத்து நான் வந்து ஒரு நாலு பீஸ் வர்ற மாதிரி நான் வந்து அதில் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வி ஷேப்பும் கீழ்ப்பக்கம் ரவுண்ட் ஷேப்பும் நம்ம வந்து கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பூ இதழ் மாதிரி நமக்கு வந்து வரும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பீஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதியில் கட் பண்ண அந்த பார்டர் மிச்சம் இருக்கிறதுல தான் நான் வந்து கட் பண்ணுறேன் கழுத்துக்கும் டிசைன் வச்சு இந்த பீஸும் கட் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடிய பார்டர் வந்து பாருங்கள் இதுதான் இதை வச்சு நான் வந்து முன்கழுத்துக்கும் வந்து நான் வந்து டிசைன் பண்ணிக்குவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்னருக்கும் இந்த பூவை நம்ம எடுத்து வச்சு கரெக்டாக நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த அளவுகள் வந்து நமக்கு பார்க்கும்போது தெரியும் ஒவ்வொன்றும் பெண்ட் ஆயிடுச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது ஒவ்வொன்றும் அந்த கார்னர் நேருக்கு வர்ற மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒவ்வொரு மார்க் ஒன்று போட்டுக்கலாம் வச்சு தையல் போடும்போது நமக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லைனாக வந்து தையல் போட்டு வர போகிறேன் எப்படி போடுறன்றதை பாருங்கள் வீடியோவை வந்து கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே வந்து ரன்னிங்காக வந்து காட்டுறேன் கழுத்துக்கு தையல் போடுறதும் இதுக்கு வந்து லேஸ் கொடுக்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்குறேன் அப்படின்றத கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க இதை வந்து நம்ம வேறு கலர் கொடுத்தும் நம்ம வந்து டிசைன் பண்ண முடியும் அதையும் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு கார்னருக்கும் ஒரு பூ டிசைன் வச்சு நம்ம வந்து தையல் போட்டுட்டோம் இப்போ இது கரெக்டாக இருக்கா அப்படின்றத ரெண்டாக மடித்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ரெண்டாக மடித்து வைக்கும்போது ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா நேர் நேராக வரணும் அப்படி வந்தால் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பெண்டு இருந்தால் அதை நம்ம பிரிச்சுட்டு திருப்பம் நோத்தி வச்சுக்கலாம் அடுத்து இதுக்கு வந்து நம்ம லேஸ் கொடுக்க போகிறோம் இந்த லேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப் வந்து திரும்பும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் திரும்புகிற லேஸ் மட்டும்தான் இந்த டிசைனுக்கு வந்து சரியாக பொருந்தும் ஒவ்வொரு ரவுண்டும் எவ்வளோ அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து இந்த லேஸ் வந்து திரும்புது அப்படின்றத நீங்களே வீடியோவில் பாருங்கள் கண்டினியூவாக இதையும் நான் வந்து வீடியோவில் வச்சு காட்டுறேன் We'll be right back.
இந்த லேஸ் வந்து எப்படி ரவுண்ட் ஷேப் திரும்பிச்சு அப்படின்றத நீங்களே வீடியோல பார்த்திருப்பீங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைப்பிங் கொடுத்தோம்னா இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த அஞ்சு பூவுக்கும் நம்ம வேற கலர் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத இப்ப நாம பார்க்கலாம். லேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஓரம் தான் நான் வந்து தையல் போட்டிருக்கிறேன். அதனால பார்த்தா சென்டர் கேப்புக்குள்ள நான் வந்து எவ்வாறு கலர் வந்து வைக்கிறேன். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோஸ் கலர் வைக்கிறேன், மற்ற மூணுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரீன் கலர் வைக்கிறேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க கோல்டு கலர் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்க வேற கலரும் நம்ம வந்து கொடுக்க முடியும். நீங்க பார்டர் வச்ச சாரியா இருந்தாலும் சரி, பார்டர் இல்லாம நீங்க தனித்தனியா கிளாத் எடுத்து கூட இந்த மாதிரி டிசைன் வந்து உருவாக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் அழகான ஒரு நெக் டிசைன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தலைப்பு வந்து தமிழ் கோலம் டிசைன் சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன். நம்ம தமிழ் கோலம்லாம் இப்படி தான் வந்து நம்ம வட்ட வட்டமாக வந்து போட்டுட்டு வருவோம். பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.